என்னது நம்ம சென்னையில ஹெலிகாப்டர்ல ரைட்லாம் போக முடியுமாட? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் கோல சைடு ஆட்டோல போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் கிட்டக்க பறந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் பக்கத்துல லேண்ட் ஆகுது. ஆனா ஆட்டோ எடுத்து ஒரு நிமிஷம் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆயிருக்கு என்னன்னு போய் பாத்துறோம்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா மக்கள் கூட்டம் கூட்டமா ஹெலிகாப்டர்ல ஏறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க நானும் ஹெலிகாப்டர்ல போக முடியுமா அப்படின்னு கேட்டா, போலாம் ப்ரோ டிக்கெட் எடுங்க அப்படின்னாங்க. ஒரு டிக்கெட் 4000 ரூபாயா சரினு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹெலிகாப்டர் நம்மள பிக்கப் பண்ண வந்துருச்சு. ஹெலிகாப்டர் கிட்ட போவே முடியல, அவ்வளவு காத்தடிக்குது. நல்ல வேலை நம்மளுக்கு டிரைவர், அதாவது பைலட் சீட் பக்கத்துல சீட் கடந்துச்சு சொல்லிட்டு ஏறி முன்னாடியே உட்காந்துட்டேன். டக்குனு சொல்லாம கொள்ளாம டிரைவர் வண்டியை எடுத்துட்டாரு. டக்குனு ஹெலிகாப்டர் மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஒரு நிமிஷத்துல தலையே சுத்திருச்சு. முன்னாடி வியூ நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் பதப்பதப்பதான் இருக்கு மேல இருந்து பாக்குறப்ப. வண்டி மூவாக அந்த பயம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாயிடுச்சு. நானும் அந்த வியூ எல்லாம் ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு வந்தேன். ஓ ஜாலியா என்ஜாய் பண்றேன், இரு உனக்கு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் அப்படியே ஒரு சைடா திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஹெலிகாப்டர் இப்படிதான் யூ டர்ன் பண்ணுவாங்க போல. மேல இருந்து கடலை பாக்குறப்ப வியூ வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நேரம் எடுத்து வந்து நம்ம இறக்கி விட்டாங்க. ஆனா பிளைட்ல போறதை விட ஹெலிகாப்டர்ல போறது செமையா இருக்கு. நீங்க ஹெலிகாப்டர்ல போறீங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.